சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் சனி பகவான் வக்ரகதி பற்றி பார்க்குறோம் குறிப்பாக வக்ரம்னாலே பின்னோக்கி செல்லுதுன்னு அர்த்தம் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் மாதமே அவர் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆனார் அந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் ராகு பகவான் இருந்தார் அப்போ ராகு சனியும் ஆறு எட்டாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மிதுன ராசியில் ராகு பகவான் சனி அவருக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் சனிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரித்தாங்க அந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் கொரோனாவுடைய பரவல் ஆரம்பித்தது அதில் நாம் என்னெல்லாம் எல்லோரும் கஷ்டப்பட்டோங்கிறது நம்ம மறக்க முடியாத விஷயங்கள் அதற்கப்புறம் ராகு கேது பயிற்சி வந்தாங்க செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொரோனா படிப்படியாக குறைஞ்சது இதற்கெல்லாம் காரணம் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் தான் பொதுவாக காரணங்கள் குறிப்பாக சனி பகவான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர்தான் ஆயுள் காரகன் அவர்தான் நோய்காரகன் அவர்தான் சளி உற்பத்திக்கு காரகன் காரணம் என்னன்னா சனி பகவான் மகரத்துக்கு ஜோடியாக்கில் பத்தாவது ராசிக்கு வர்றாரு பத்து என்பது உச்சி அது மட்டுமல்ல அந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக மீன ராசியை குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறார் மீனம் என்பது சோடியாக்கில் பனிரெண்டாவது ராசி பனிரெண்டு அப்படின்னு சொன்னாலே அது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இந்த ஆன்மா உடம்பை விட்டு போகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அதுதான் ஐசியூ வார்டை சொல்லுவது ஹாஸ்பிட்டலை சொல்லுவது நோயை சொல்லுவது அந்த இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு எங்கிருந்து பார்க்குறாருன்னா தன்னுடைய சொந்த இருந்து அதை பார்வைகிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு வந்து அவர் பார்வையிட ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் ராகுவும் சனிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரித்தார் ராகு அன்ஐடென்டிஃபை டிசீஸ்ன்னு பேர் உடலில் இனம் காண முடியாத வியாதி சமயத்தில் ஸ்கேன் எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு கிரகம் நிழல் கிரகம் ராகு பகவான் கிட்டத்தட்ட சனியும் அதே குணாதிசியங்களே உள்ளவர் தான் இப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது மகர ராசியில் தான் இருக்கார் இருந்தால் கூட அவர் வக்ரகதியாக சஞ்சாரம் பண்ணுறார் ஏற்கனவே அவர் மகர ராசிக்கு பயிற்சியாகி மகர ராசியில் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் முதல்ல உத்ராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணார் உலகம் முழுதும் முதல் கொரோனா அலை வீசியது ஏனென்றால் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதற்கு அடுத்தபடியாக அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு மறுபடியும் பிரச்சனைகள் உலகம் முழுவதும் அதோட அந்த சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போது முன்னாடி போயிட்டு போதே திரும்பவும் ரிவர்ஸில் பின்னாடி வர்றாரு ஆக ஸ்டேக்னட் பொசிஷனாகவே மகர ராசியில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உண்டு சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு அவர் ஏழாம் பார்வையாக சந்திரனுடைய வீட்டை பார்த்தார் சந்திரன் உடல் காரகன் மனோகாரகன் அப்படிப்பட்ட சனி பகவான் பார்க்கிற பொழுது உலகம் முழுவதும் நமக்கு ஒரு அச்சம் மனதளவில் ஒரு இனம் தெரியாத பயம் வீதி மனக்குழப்பம் நம்ம எல்லோருக்குமே இருந்தது அதோட சந்திர பகவான் சளிக்கு காரகன் இந்த வைரஸே சளியுடைய தாக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறதா நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வக்கர கதியில் பின்னோக்கி போகிறாரு என்ன அதே சந்திரனுடைய சாரத்திலேயே இவர் உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை செய்கிறான் பார்க்கும்போது சனி என்றாலே துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்கம் அவமானங்கள் நித்த போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இனம் தெரியாத ஒரு பயம் பீதி இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அது மட்டுமல்ல அவர்தான் ஆயில் காரகன் அவர்தான் நோயில் காரகன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்தான் தொழில்காரகனும் கூட உலகம் முழுவதும் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய தொழிலுக்கு காரகன் அவர் அவர் வக்கரகதியாகி தன்னுடைய ராசியிலேயே அவர் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளோ நாளைக்கு வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருக்கார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நூற்றி நாற்பது நாட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய காலம் இந்த காலங்களில் அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டங்களில் அவர் என்ன மாதிரியான பொது பலன்களை தன்னுடைய இந்த நூற்றி நாற்பது நாட்களில் அவர் கொடுக்க இருக்காருன்னு பார்க்குறோம் இந்த வக்கர காலம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் அவர் வக்கரகதியில் வருகிறார் நூற்றி நாற்பது நாட்கள் அந்த வக்கர சஞ்சாரத்தில் அவர் இருக்கிறார் இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்த அல்லது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் பொது பலன்களாக நம் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் நமக்கு எந்த சனி பகவான் ராகு பகவானால் இந்த பெருந்தொற்று வந்ததோ அதற்கு மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது சூரிய பகவான் நமக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான கிரகம் அவருடைய மகன்தான் சனி பகவான் ஆக வருங்காலங்களில் மே ஜூன் மாதத்திற்கு மேல் இந்த பெருந்தொற்றினுடைய இதிலிருந்து நாமெல்லாம் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு எந்த சனி பகவானால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அவரே நமக்கு அதை தீர்த்து வைப்பதற்கும் வழிவகுப்பார் நீங்கள் மீன ராசி அல்லது கிணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சனி வக்ரகாலம் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பார் இந்த காலகட்டங்களும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை அல்லது சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை எதாவது சால் சால்வேஷன் ஆகும் ப்ராப்பர்ட்டி நம்மளால் விற்காமல் இருந்தால் அது ஓரளவுக்கு தான் லாபகரமாக விற்க முடியும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும் இந்த வக்ரகதி காலத்தில் காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலத்தில் உண்டு குறிப்பாக இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லா ஐடியலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப் போடு பண்ணுறீங்க ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லை இருந்தால் கூட நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக விஷனில் யூரினரி சம்மந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்துட்டு போகும் இது விஷயத்தில் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வெளியூரில் அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சுமாராகவே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசம் இந்த காலத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனம் ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அமையும் நீண்ட தூர ஜேர்னி ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாலிடிக்ஸுமே இந்த வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் பொதுவாகவே நான் முதலே சொன்னது மாதிரி சனி அவர்தான் ஆயுள் காரகன் அவர்தான் நோய்காரகன் அவர்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் வேலையை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவானை நாம் வணங்குவோம் போற்றுவோம் குறிப்பாக இதற்கு பரிகாரமாக சனி என்றாலே வயதில் மூத்தவர்கள் அர்த்தம் குறிப்பாக நம்முடைய அம்மா அப்பா தாய் தந்தையரை வணங்குவோம் அதுக்கெல்லாம் நமக்கு வயதுக்கு மூத்தவர்களை வணங்குவோம் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வறுமையில் கஷ்டப்படுகிறாலோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் பொழுது நாம் நேரடியாக சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம் ஆலய ஆன்மீக தரிசனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறை வழிபாடு இன்னொரு பக்கம் இருந்தாலும் சித்தர்கள் மகான்களுடைய தரிசனம் இந்த காலகட்டங்களில் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது சனியுடைய அனுகிரகம் கஷ்டம் வறுமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சனி பகவான் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவார் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவோம் அதை செய்கின்ற பொழுது சனி பகவானுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும் அவரால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பை அவரே நமக்கு கொடுப்பார் அவருடைய அடுக்கடாட்சியத்தை நாம் அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்